பேராவூர் இன்னைக்கு பக்கத்தில் குருவிக்கரம்ங்கிற ஊரில் எங்கள் அப்பா சேர்த்தவர் டீ கடை நடத்தி எங்களெல்லாம் வளர்த்தார். ஊர் 1.5-2 கிலோமீட்டர் முன்னாடி போனீங்கன்னா சேதுவாசத்திரம், மனோகரா, மீமிசல், அதராம்பட்டினம், இப்படி அந்த ஏரியா முழுக்க பாய்ங்க கூடவே பழகி வளர்ந்து ஆள். அதை தாண்டி நான் வந்து சென்னைக்கு போயிட்டேன் படிக்கிறதுக்கு. சென்னையில் எங்கே ஜாதி இருக்குது? நான் படித்த நந்தனம் கலைக்கல்லூரியில் இருந்துச்சா மாநில கல்லூரியில் இருந்துச்சா எனக்கு தெரியாது. ஆனால் எங்கே கருணாஸ் என்பவன் மீது ஜாதிய ரீதியான ஒரு சாயம் பூசப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த தேசத்திற்காக உழைத்த மகான், மக்களிடத்திலே வாக்குகள் கேட்காமலே பாராளுமன்றம் சென்ற இரு தலைவர்கள் இருந்தார்கள் இந்த இந்தியாவிலே என்று சொன்னால், அது இருவர். ஒருவர் கண்ணியமிக்க காய்த்தே மில்லத், மற்றொருவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு பொது காரியத்திற்கான ஒரு பணியை செய்வதற்காக கூடியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் எதை விவாதிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே கிட்டத்தட்ட 15-க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே மக்களுக்கு இடையூறுகள், மக்களுக்கு இயற்கை சீற்றங்கள், மக்களுக்கு பெரும் தொற்றுகள் இப்படியெல்லாம் உருவாகுகின்ற தருணத்திலே எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மனிதநேயத்தை மதிக்கக்கூடிய, மனிதனுக்கு மனிதம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த கொள்கையின் அடிப்படையிலே ஒரு அமைப்பு ஒட்டுமொத்த இந்தியாவிலே தன்னலமற்று சுயநலமற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நான் மிகவும் காலம் கடந்து தெரிந்து கொண்ட இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதுதான். ஓரளவு நான் உங்களை புரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் பிறப்பால் ஒரு சிவகோத்திரத்திலே பிறந்தவன். என் ஜாதகத்திலே மதம் குறிப்பிடப்படவில்லை. கோத்திரம்தான் இருக்கிறது, தமிழனுக்கு கோத்திரம்தான் இருக்கிறது. சிவகோத்திரமா வேறு எந்த கோத்திரம் என்பதுதான். மதங்கள் பல இருக்கிறது. மதங்களை பிடித்தவர்களை எனக்கு பிடிக்கும். மதத்தின் பெயரால் மதம் பிடித்தவர்களை எனக்கு பிடிக்காது. மதம் என்பது மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக நமது முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தது. ஒவ்வொருக்கும் ஒரு மார்க்கம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. தன்னுடைய அடையாளத்தை மறைத்து வாழ வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ கிடையாது. வெள்ளையர்கள் வந்ததற்கு பிறகாகுதானே இது பிரிட்டிஷ் இந்தியா என்று உருவானது. அதற்கு முன்பாக இது தமிழர் தேசம்தானே, ஒட்டுமொத்தமான தேசமும் தமிழர்களுடைய தேசம்தானே. இந்த வரலாறையெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் வந்ததனுடைய நோக்கமும் உங்களுக்கும் எனக்குமான ஒரு புரிதலும் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் தான் ஒரு நல்ல சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் என்கின்ற ஆழத்தனமான ஒரு உண்மையை உங்களிடத்தில் வெளிப்படையாக சொல்லுகிறேன். என்னுடைய தலைவர் இந்த மண்ணுக்காக 2000 நாட்களுக்கு மேலாக சிறைவாசம் பட்ட தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான். அவர் வாழ்ந்த வாழ்க்கையும், அவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த அந்த நேர்மையையும் அவருடைய தியாகத்தையும் மதித்துத்தான் நான் இதற்குள் தள்ளப்பட்டேன். தேவரை சொன்னால் உடனே ஜாதிய சாயம் கிடைக்கும் என்று அன்றைக்கு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஜாதிய ரீதியாக நான் எந்த ஒரு கருத்தையும் மாற்று சமுதாயத்தின் மீது வெறுப்பையும் திணிக்கக்கூடியவன் அல்ல, பிறப்பாலும் அல்ல, வளர்ப்பாலும் அல்ல. ஆனால் ஒவ்வொரு சமுதாய மக்களும் இந்த மண்ணிலே அவர்களுக்கான உரிமைகளை பெறுகின்ற பொழுது நான் சேர்ந்த என்னுடைய சமுதாயம் அந்த உரிமைகளை பெற வேண்டும் என்று நினைப்பதிலே என்ன தவறு இருக்கிறது என்றுதான் இந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறேன். இந்த மண்ணிற்கும் அவர்களுக்கும் இன்றைய நேற்றைய சொந்தங்கள் இல்லை, 1000 ஆண்டு கால சொந்தங்கள் இருக்கிறது. வெள்ளிமலைக்கும் அந்த மலைக்கும் நடுவிலே ஒரு சின்னமலை என்று ஒருத்தன் இருந்தான் என்று சொல்லுவார்கள், தீரன் சின்னமலை. அந்த சின்னமலையினுடைய இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக அன்றைக்கு அவரிடத்திலே கூட நின்றவர் ஹைதர் அலியுடைய மகன் திப்பு சுல்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த மண்ணிற்காக மாண்டவர்கள் நிறைய பேர், சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதையெல்லாம் சொன்னால்
ஜாதிய பெருமை பேசுகிறாரோ கருணாஸ் என்று யோசிப்பார்கள். தயவு கூர்ந்து உங்களை கேட்கிறேன், வரலாற்றை வரலாறாக பாருங்கள். வரலாற்றை திரித்து சொல்லக்கூடியவன் நான் அல்ல. வரைந்த மன்னர்களுக்கும் வாழ்ந்த மன்னர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணிற்காக தன் வாழ்க்கையை இழந்தவர்களை பற்றி பேசுவதை ஜாதிய ரீதியாக பார்ப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தமிழ் தேசியம் பேசுபவர்களாக இருக்கட்டும், உலக அரசியல் பேசுபவர்களாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு மனிதன் இந்த மண்ணிற்காக, தான் சார்ந்த சமூகத்திற்காக, தான் சார்ந்த மொழிக்காக, தான் சார்ந்த இனத்திற்காக, தான் சார்ந்த கலாச்சாரத்திற்காக, தான் சார்ந்த பண்புக்காக, அன்புக்காக அவன் இழந்த இழப்பை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது? மாமன்னர்கள், மருதுபாண்டியர்கள், ஆசிய நாடுகளை ஒன்றிணைத்து வெள்ளையர்களுக்கு எதிராக ஜம்புத்தீவு பிரகடனத்தை கையிலே எடுத்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய திருச்சியிலே மலக்கோட்டையிலும் ஸ்ரீரங்கத்திலுமே ஒட்டியவர்கள், சுவரட்டி ஒட்டியவர்கள், மக்களுக்கு தெளிவுபடுத்தியவர்கள், மக்களை ஜாதி மதங்களை கடந்து ஒன்றிணைத்து வேலு நாச்சியாரின் தலைமையிலே அன்றைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து நிற்பதற்கு துணையாக இருந்தவர் யார்? ஹைதர் அலி என்பதை நாம் மறந்து விடலாமா? ஹைதர் அலியினுடைய தாயார் இன்றைக்கும் பேகம் அவர்களுடைய சமாதி இருக்கிறதே திண்டுக்கல்லிலே, அதை இல்லை என்று மறந்து விடலாமா, மறுத்து விடலாமா? நன்றி கெட்டவர்களாக மற்றவர்கள் இருக்கலாம், தமிழன் இருக்கக்கூடாது. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்கு என்பதுதான் நமது உலக தமிழன் தெய்வ புலவன் வள்ளுவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த விதத்திலே இன்றைக்கு இந்த அமைப்பை ஒரு மதவாத அமைப்பாக மக்களிடத்திலே இருந்து பிரிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நீண்டகால வரலாறாக இருக்கிறது. இது ஒன்றும் புதிதில்லை, இது எப்பொழுதுமே உள்ளதுதான். ஒருவன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மற்றவரை குறை சொல்லித்தானே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும். இதுதானே மனிதனுடைய இயல்பு. ஒட்டுமொத்தமாக வெள்ளையர்களுக்கு அடிமையாக இருந்த இந்தியாவை அகிம்சை வழியிலே காந்தி அவர்கள் ஒருபுறம் போராடி கொண்டிருந்தாலும் அடிக்கு அடி திருப்பி அடி என்று இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலே குரல் கொடுத்தவன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. காந்தி அவர்கள் ஆச்சாரியாரை தேர்தலிலே காங்கிரஸ் காரிய கமிட்டிக்கு தலைவராக நிறுத்திய பொழுது நானே நிற்கிறேன் என்று மகாத்மா அவர்கள் சொல்லிய பொழுதும் அவரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர் சுபாஷ் சந்திர போஸ் என்பதை வரலாறு மறக்க முடியாது. அப்பேற்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை, மீண்டும் ஒரு முறை நான் இந்த மண்ணிலே பிறப்பேனேயானால் அது தமிழகத்திலே தமிழனாக பிறக்க வேண்டும், அதுவும் என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய சகோதரனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய தாயாரிடத்தில் அறிமுகப்படுத்த பொழுது உனது கடைசி மகன் வந்திருக்கிறான் என்றுதான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே ஒட்டுமொத்தமாக ஐஎன்ஏ ஆரம்பித்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இரண்டாம் உலக யுத்தத்திலே பல நாடுகளோடு தொடர்பு கொண்டு அவர் செய்த அந்த சண்டையெல்லாம் வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே அந்த அவர் ஆரம்பித்த அந்த தேசிய படையிலே அதிகமானவர்கள் கலந்து கொண்டவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதிலே முன்னேற்பாளராக இருந்து அதிலே செயல்பட்டவர், அதை முன்னெடுத்து சென்றவர் தேவர் திருமகனார் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள், மறக்கவும் கூடாது. ஒரு மனிதன் செய்த தியாகத்தை, இந்த தேசத்திற்காக தியாகத்தை ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பிரித்து பார்ப்பது என்பதை விட ஒரு பாவச் செயல் வேறு எதுவுமாக இருக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த விதத்திலே அன்றைக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எப்படியும் வெள்ளையர்களை வெற்றி கொண்டு விடுவார், பர்மாவின் வழியாக வந்து விடுவார், இலங்கை இதில் முதற்கொண்டு சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியாவில் இருந்தெல்லாம் படைகளை திரட்டி வந்து விடுவார் என்ற செய்தி அறிந்து அன்றைக்கு இதே இந்தியாவிலே இளைஞர்களை வைத்து கிளர்ச்சி நடத்தி அந்த அவர்களுடைய முயற்சியை தோற்கடித்தவர்கள் யார்? வீர சர்க்கார். யார் அந்த வீர சர்க்கார்? வரலாறு சொல்லும். நீங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அவர்கள் இன்றைக்கு நேற்று இந்த காரியங்களை செய்யவில்லை, என்றைக்கோ ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இந்த தேசத்திற்காக ஒருவர் இருவரை சொல்லுவார்கள், குழிகாத்த குமரனை சொல்லுவார்கள், வாஞ்சிநாதனை சொல்லுவார்கள், இப்படி ஒரு சிலரை சொல்லுவார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த மண்ணிற்காக தியாகம் செய்த அத்தனை பேரையும் நடுக்கல் வணங்கக்கூடிய தமிழினத்தின் சார்பாக தலை வணங்குகிறோம், மாற்று கருத்தே கிடையாது.
இந்த தேசத்திற்காக இளந்தவர்களை தன்னை இளந்தவர்களை நாங்கள் இறைவனாக பார்க்கிறோம் எங்கள் எல்லைச்சாமியாக பார்க்கிறோம் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஆயிரம் ஆண்டு காலங்கள் அதிலும் குறிப்பாக ஒரு மார்க்கத்தின் நம்பிக்கை மீது ஒரு மதத்தின் நம்பிக்கையின் மீது இருக்கக்கூடிய ஒரு மக்களை ஒட்டுமொத்தமாக மதத்தின் பெயரால் பிரித்து பார்க்க நினைக்கக்கூடிய அந்த செயலை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் வன்மையாக கண்டிக்கிறது அதிலும் குறிப்பாக நான் சார்ந்த என் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக மிக மிக வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் நான் ஒரு கருத்தை மட்டும் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இந்த இஸ்லாம் சமூகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இன்றைக்கு நேற்றல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஒரு மிகப்பெரிய உறவு இருக்கிறது என் இறக்கும் தருவாயிலும் நான் ஒருவனுக்கு மட்டுமே தலை வணங்குவேன் அவன் என் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மட்டுமாகத்தான் இருப்பார் அந்த விதத்திலே அந்த உறுதியிலே அந்த நம்பிக்கையிலே என் நிலத்தின்பாலும் என் மக்கள்பாலும் என் மொழியின்பாலும் என் தமிழன் என்கின்ற அடையாளத்தின்பாலும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த புலிப்படை இருக்கும் வரை ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த இடத்திலே இந்த புலி பாயும் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் எங்களுக்கு பதுங்கவும் தெரியும் பாயவும் தெரியும் ஆனால் பயப்பட தெரியாது உன்னையும் என்னையும் ஜாதி ரீதியாக மோதவிட்டு மத ரீதியாக என்னையும் உன்னையும் பிளவுபடுத்தி இதற்குள்ளே ஒரு கூட்டம் ஒரு ஆரிய கூட்டம் ஆட்சி செய்ய பார்க்கிறது ஆக்கி திங்க பார்க்கிறது நிறைய பேர் சொல்லுவார்கள் எப்படியாவது கருணாஸ் எங்காவது ஒரு இடத்துல வாங்கி இருக்கலாமே அரசியல் எனக்கு பிழைப்பு இல்லை நடிப்பதுதான் எனக்கு பிழைப்பு என்னுடைய தொழில் நடிப்பது சின்ன வயசில் இருந்து மேடைகளிலே பாடி நாடக நடிகனாக இருந்து மேடை பாடகனாக இருந்து கிராமிய இசை கலைஞனாக இருந்து காலிலே சலங்கை கட்டி கையிலே பறை எடுத்து வாசித்துத்தான் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் பறை என்றவுடன் அதை ஒரு இனத்தின் அடையாளமாக பார்க்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை அது தமிழனுடைய அடையாள இசை அல்லவா எல்லாவற்றுக்கும் ஜாதி கற்பித்தால் எப்படி இங்கே பிரச்சனையே என்னவென்று சொன்னால் பெருமை பேசுவதுதான் ஆதிக்கம் நான் இல்லை நான் ஆதாரங்களோடு முன்னோர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லுகின்றேன் அவ்வளவுதான் அதை நான் பெருமை பேசுவதாக நினைத்தால் அது என்னுடைய தவறு இல்லை தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய சதி நடக்கிறது வெள்ளையர்கள் 100 ஆண்டு காலங்களுக்கு ஒரு திட்டம் போடுவார்கள் அதை போலத்தான் ஆர்எஸ்எஸ்ஸும் 200 ஆண்டுகளுக்கு ஒரு திட்டம் போடுவார்கள் அவர்கள் திட்டம் இந்த இந்தியாவிலே எங்கு வேண்டுமானாலும் பழிக்கலாம் பழிக்கும் தமிழகத்திலே பழிக்காது ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழன் ஒரு திட்டம் போட்டால் அதை 1000 ஆண்டுகளானாலும் எவனாலும் வெல்ல முடியாது என்பதை வரக்கூடிய காலம் புரிந்து கொண்டு எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சிகளும் இல்லாத காலத்திலே மிகப்பெரிய அறிவாளிகள் சித்த வைத்தியங்களை இன்றைக்கு வியாபாரமாக்கி இருக்கக்கூடிய மருத்துவத்தை இந்த உலகத்துக்கு இலவசமாக கொடுத்தவன் அப்பேற்பட்ட மகத்துவமான பணியைத்தான் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே எப்படி ஒரு காலத்திலே மும்பை நகரிலே இதே ஆர்எஸ்எஸ்க்கு உறுதுணையாக சிவசேனை என்கின்ற ஒரு அமைப்பு இருந்ததோ அதை போல் இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற அமைப்புக்கு இந்த புலிப்படை உறுதுணையாக இருக்கும் வாழ்வதும் ஒரு முறை சாவதும் ஒரு முறை அந்த பிறப்பும் இறப்பும் தான் சார்ந்த தமிழ் இனத்திற்காக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் அந்த அடிப்படையிலே சொல்லுகிறேன் மேடைக்காக சொல்லுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் உங்களுக்கென்று ஓடி வர ஒரு உறவு இருக்கிறது அது நான் சார்ந்த என்னுடைய உறவு என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக சொல்லி இந்த நிமிடம் முதல் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய கடைசி நிமிடம் வரை இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற பேர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதியிட்டு சொல்லுகிறேன் பிறப்பு என்பது உனக்கு தெரிந்து நடப்பதில்லை இதே தொண்டியிலே நான் நின்றேன் தேர்தலிலே வாக்கு கேட்டேன் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இடத்தில் நான் உரிமையோடு சொல்லுகிறேன் முக்குளத்தோர் புலிப்படை ஜாதி அமைப்பு தான் மறுப்பதற்கில்லை நான் ஜாதியே இல்லை என்று வாதிடக்கூடியவனும் இல்லை அதற்காக ஜாதி தான் பெரிது என்று கையிலே ஓங்கி பிடிக்கக்கூடியவனும் இல்லை ஆனால்
அந்த இடத்திலே நான் கேட்டபொழுது மக்களிடத்திலே எப்படி கேட்டேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்திலே உரிமையோடு கேட்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ராவுத்தர்களும் மரக்காயர்களும் உங்களுடைய முன்னோர்கள் முக்குளத்தோர் தானா என்பதை உங்கள் வீட்டிலே கேட்டு பாருங்கள். ஒருவேளை அதிலிருந்து தான் நாங்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறினோம் என்பதை உங்களது முன்னோர்கள் ஒற்றுக்கொண்டால் இந்த முக்குளத்தோர் புலிப்படைக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டேன். அதற்கு முன்பு வரை இரட்டை இலை சின்னத்திலே எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்திலும், அதே தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட அன்வர் ராஜா அவர்கள் போட்டியிட்ட பொழுது 2400 வாக்குகள் தான் பெற முடிந்தது தொண்டி தொகுதியிலே, பேரூராட்சியிலே. ஆனால் கருணாசிற்கு அதே இஸ்லாமிய சமூகம் 7614 வாக்குகளை கொடுத்தார். என்னுடைய வாக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? 8786. என் தெய்வ திருமகன் அண்ணன் அவர்கள் சொன்னதை போல், பாத்திமா அவர்களால் பாலூட்டப்பட்டு வளர்க்கப்பட்டவர், கிறிஸ்துவர்களால் படிப்பறிவு சொல்லிக் கொற்று வளர்க்கப்பட்டவர், இந்துவாக அவருடைய ஒரு மதத்திலே பிறந்திருந்தாலும் கூட மதம் பாராது ஜாதி பாராது ஒட்டுமொத்த மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து, இன்றைக்கு உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் மறந்ததை மறந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இறந்து இத்தனை ஆண்டு காலங்களாகி இன்றைக்கும் புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர் என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான். அவருடன் இருக்கக்கூடிய இந்த புலிப்படை, அந்த தேவரின் வழிப்படை என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற உறுதியை நான் உறுதியிட்டு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.